சனி சூரியனை பார்க்க கூடாது என்று சொல்கிறீர்கள். சனி யாரையுமே பார்க்க கூடாது, சூரியன் ரெண்டாவது. சனி யாரையுமே பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா சூரியனை பார்க்கும் பார்வை மிக கெடுதலான பார்வைன்னு ஒரு முறை சொன்னேன். சனி சூரியனை பார்க்க கூடாது அப்படின்னா சூரியனின் காரகத்துவங்கள் கெடும்னு அர்த்தம். சனி சூரியனை பார்க்க கூடாது என்று சொல்கிறீர்கள். சனி விருச்சிகத்தில், சூரியன் ரிஷபத்தில் இருக்கும்போது, சனி விருச்சிகத்துல செவ்வாய் வீட்டில் இருக்கும்போது, சூரியன் துலாத்துல, ரெண்டு பேருமே பகை வீடு, அதை சொல்றீங்க, பகை வீட்டில் ரெண்டு பேருமே இருக்கும்போது நீச்சனை நீச்சன் பார்ப்பது போல எடுத்துக்கொள்ளலாமா? சனியின் பார்வை சர்வநாசம், அவ்வளவும் அடங்கி போச்சு. சனி பார்வை சர்வநாசம், அவ்வளவும் அடங்கி போச்சு. சுபத்துவமாக இருந்தால் அவர் கெடுக்க மாட்டார், அதே நேரத்தில் கொடுக்க மாட்டார். சனி பார்வை, சனி சுபத்துவமாக இருக்கும்போது கெடுக்காதே தவிர கொடுக்காது. துலாம் ரிஷபம் போன்ற அவருடைய லக்னங்களுக்கு சில ஆதிபத்திய விசேஷங்களை மட்டும் செய்யும். துலாம் ரிஷபம் மிதுனம் கன்னி மகரம் கும்பத்திற்கு ஆதிபத்திய விசேஷங்களை மட்டும் செய்யும். குரு பார்வை எந்த நேரத்திலும் கோடி நன்மை. சரி, இதில் இதுதான் பார்வையின் அமைப்புகள். எந்த ஒரு நிலையிலும் யாரையுமே சனி பார்க்கக்கூடாது. பகை கிரகங்கள் ஒருவரோடு ஒருவர் முரண்படுவார்கள். நான் அதை சிம்பிளாக உறவுகளாக சொல்கிறேன். ஒரு ஜென்ம விரோதி, உங்களுக்கு பிடிக்காதவர், நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க, அவர் எதிரில் வந்துட்டார், ஜாலியாக ஒதுங்கி போவீங்க, ஆனால் மனம் பதற்றமாக இருக்கும் இல்லையா? பார்க்கவே கூடாது என்று நினைக்கின்ற ஒரு ஜென்ம விரோதி. ஜென்ம விரோதி தானே ஜோதிடம் சொல்லுது. சனிக்கு சூரிய சந்திரர்கள் ஜென்ம விரோதிகள், சூரிய சந்திரனுக்கு சனியும் ராகு கேதுக்களும் ஜென்ம விரோதிகள். வந்துருச்சா பாயிண்ட்டு? ஏன் ஒளி இருள், இந்த ஒளியின் கடைசி நிலை பகுதி சனி. ஜாதகத்துல சூரிய பார்வை நேர் ஏழாக விழுந்துடுறதுனால நிச்சயமாக அவர் அந்த வக்ர சனி வந்து பகை வீடுகளில் இருக்கிற நிலைமையில கடுமையான பாவத்துவத்தை அடைவார். சனியும் சூரியனும் ஒன்றாக இணையும்போது, இப்ப பார்வையை விட்டுவோம், சனியும் சூரியனும் ஒன்றாக இணையும்போது இருவருமே கடுமையான பாவத்துவத்தை அடைவார்கள். இங்கேதான் அந்த நீச்ச தத்துவம் கூட அடிவிட்டு போயிடும். சூரியன் நீச்சமாக இருக்கிறார், சூரியன் நீச்சமாக இருக்கிறார், அங்கே உச்ச சனி சேர்ந்து விட்டார். அப்ப அந்த இடத்துல நீச்ச பங்கம் அடைகிறார். இந்த இடத்துல எப்படி பலன் எடுக்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க. சனியும் சூரியனும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் துலாத்துல, இந்த இடத்துல சுக்கிரன் சேர்ந்தேன்னு எடுத்துக்கங்க. சூரியன்